வணக்கம், ஹலோ எவ்ரிவான். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் ஆண்டானியோ அப்படின்ற ஊரில் தான் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து சூப்பராக இருக்குது ஹோட்டல். பீச் வந்து கிட்டத்தட்ட 300 yards, அதாவது ஜஸ்ட்டு நடந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் நடந்து போகிற மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த ஹோட்டல் பேர் வந்து கோஸ்டா வெர்டே. ஸோ இது சின்ன எங்களுக்குன்னு தனியாக ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பின்னாடி ஆதர்ஷ் தான் நடந்து வந்துட்ருக்கான், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த குட்டி காட்டேஜ். பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி, ரீசைக்கிள் தனியாக, குப்பை தனியாக ஒவ்வொன்றையும். ஏன்னா அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ரீனரியான ஒரு இடத்த அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த வராண்டா மாதிரி சூப்பராக ராக்கிங் சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உட்காந்து வெளியிலே உட்காந்து இயற்கையோடு ரசிச்சுட்டே சாப்பிட்ற மாதிரியான டேபிள்ஸ், சேர்ஸ், ராக்கிங் சேர்ஸ் எல்லாம். ஸோ ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா சரஸ் வந்து குச்சிட் கிடக்குது, ஆதர்ஷ் இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட 1, 2 அதுக்கப்புறம் 3 பெட்ஸ், சூப்பரான கவுச், அண்ட் வெளியில் ஃபுல்லாக வந்து கார்டன் ஏரியா தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் ஏரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிச்சன். ஸோ இதுதான் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ சின்ன ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வோட ஒரு குட்டி ஒரு ஃப்ரிட்ஜ், அப்புறம் இது வந்து ரெஸ்ட் ரூம் ஏரியா. ஸோ லைட்டு ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லாமல் அந்த காலத்து ஸ்டைலில், அந்த ஈவன் அந்த சீலிங் கூட அது மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்குது. ஹாய் சரஸ். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. ஸோ எல்லாம் ரெடியாக பசியில் சாப்பிட்றதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாங்க. அப்படியே கொஞ்சம் வந்து வியூ பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரியல் வியூ, சூப்பராக பீச் வியூ. இந்த வியூவில் தான் உட்காந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட பாப்புலாரிட்டியே வந்து இந்த பசிஃபிக் ஓஷனை பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்றது தான். ஸோ லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து, பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஹோட்டலில் இன்க்ளூடட் கிடையாது. ஸோ ஏன்னா இப்படி ஒரு வியூவோட ஃப்ரீயாக பிரேக்ஃபாஸ்ட் யார் கொடுப்பா? ஸோ சூப்பராக இருக்குது. இந்த பீச்சுக்கு தான் கொஞ்சம் நேரத்தில் போகிறோம், மேனுவல் ஆண்டானியோ பீச். ஸோ இப்போ வந்து வியூவோட பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்மியான ஸ்க்ராம்பிள் டேக், மெக்சிகன் ஸ்டைல் ஸ்க்ராம்பிள் டேக், டோட்டலா அண்ட் சாஸ் அண்ட் சம் சந்தல் காட் வெஜ்ஜி ஆம்லெட், சம் ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ ஆதர்ஷ் காட் சம் பேன்கேக். ஸோ சரஸ் வந்து இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான வியூவோட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். மேனுவல் ஆண்டானியோவில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் தான் பார்த்தோம், சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு நேச்சுரல் மேனுவல் ஆண்டானியோ நேஷ்னல் பார்க்குள்ளே போயிட்டுக்கோ. இது வந்து வேர்ல்டு டே டாப் 12 நேஷ்னல் பார்க்கில் ஒன் ஆஃப் த பார்க் இது. ஸோ இதில் வந்து நிறைய வந்து மங்கீஸ், டியூக்கன்ஸ், ஃப்ராகு அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதை தான் பார்த்துட்டே போயிட்டுக்கோம். இது எண்டப்பெண் அந்த ஒரு பீச்சில் வந்து முடியும் அது இந்த பார்க்கு. ஸோ நம்ம மேனுவல் ஆண்டானியோவில் சூப்பரான பீச்சுக்கு வந்து என்ட்ரி ஆச்சு. அப்படியே சாண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே செம சாஃப்டாக சில்க் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பீச்சுக்கு இந்த சைடு ஒரு பீச் இருக்கு, அந்த சைடு ஒரு பீச் இருக்கு, இந்த சைடு கூட்டமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக நல்லா இருக்குது. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து குளிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கலர் ஆஃப் த வாட்டர் இஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்ல ஒரு எமரால்டு க்ரீன் கலர் மாதிரியான ஒரு கலர். ஸோ பீச் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, மரம்லாம் அப்படி இறக்கமாக சூப்பராக இருக்குது. மெயினான ஒன்று வந்து அதிகமாக வந்து க்ரௌட் இல்லை. ஸோ நமக்கு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்.
ஸோ இந்த பீச்சில் தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக லஞ்ச் போகிறோம். ஸோ பீச் நாங்கள் வந்து இந்த பீச் அப்படி சாண்ட் வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். சரஸ் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிகிட்ருக்குது. ஸோ சரஸ் வந்து நல்லா தூங்கிகிட்ருக்குது, பட் நாங்கள் வந்து பீச்சை நல்லா நிம்மதியாக என்ஜாய் பண்ணிகிட்டே நல்லா வந்து இந்த இதில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தனிக்குள்ளே குளிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த பீச் வந்து அதோடய இன்னொரு சைட்லேயே ஒரு பீச். இந்த பீச்சில் வந்து லிட்ரலி ஆளே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பீச். ஸோ இந்த தண்ணி சூப்பராக ஓடிட்டுருக்குது. எது ஸோ அந்த பார்க் முடிச்சுட்டு வெளியில் நடந்து வந்துட்டுருக்கோம். சூப்பரான மூறு மாதிரி இளநி மாம்பழம் எல்லாம் வச்சு விற்றுட்டே இருக்காங்க. பைனாப்பிள் எல்லாம் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய சோவினியர் கடைங்க எல்லாம் இருக்குது. எல்லாம் $1 இளநி. என்ஜாய் யுவர் ஃபுட். ஸோ நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பேக் பேக்கர் கடை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் வந்து இதுக்குள்ளே தான் சமைச்சிட்ருக்காங்க குட்டியாக. இங்கே தான் வந்து எங்களோட லஞ்ச் சாப்பிட போகிறோம். நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன், நான் ஹோல் ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் சாப்பிட போகிறோம். ஸோ சூப்பராக இங்கே தான் வந்து குக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் குக் பண்ணுறாங்க, ஆனால் அழகாக குக் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ எங்களோட லஞ்ச் டைம். செம பசியாக இருக்குது பீச் போயிட்டு வந்து. ஸோ சூப்பரான லஞ்ச் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ சீஷோர் வந்துட்டு ஃபிஷ்ஷு சாப்பிடாம போனால் ஃபிஷ்ஷுக்கே கோபம் வந்துடும். அதனால வந்து இந்த ஹோல் ஃபிஷ் எனக்கு. அதுக்கப்புறம் செந்தில் வந்து சிக்கன் ஃபஹீட்டா. எப்படி இருந்த மீனை இப்போ எப்படி ஆயிட்டு. ஸோ இதுதான் எங்கள் ஹோட்டலோட ஸ்விம்மிங் பூல். மூணு பூல் இருக்குது, இது ஒன் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல். இந்த பூலோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அப்படியே திரும்பி பார்த்தோன்னா சூப்பரான வியூ வேறு இருக்கும். ஸோ இந்த வியூவோடு இருக்க ஸ்விம்மிங் பூல் வந்து ஒன்லி ஃபார் 17 இயர்ஸ் ப்ளஸ். ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கோம், பசங்க வந்து ரூமில் ரெஸ்ட் எடுக்குதுங்க. ஸோ சூப்பரான ஒரு ஹோட்டல். சரி, இப்போ வந்து இக்வானா ஸ்பாட் பண்ணோம், அதான் வந்து பார்த்துட்டே இருக்கோம். எங்கே போச்சு இக்வானா? இதோ இருக்குது இக்வானா. இக்வானா உடம்பு கமான் இக்வானா. இட்ஸ் கோஸ் டு தி ஸ்விமிங் பூல். தோ இருக்கு பாரு. சரி, இந்த இக்வானா பாரு, சூப்பர் கூல். கோ சே ஹாய், கோ சே ஹாய். ஏய் பார்த்து பார்த்து கேர்ஃபுல். சூப்பரா பின்னாடி வந்து பீச்சோட பசங்க வந்து ஜாலியா வந்து நல்லா சம்மர்ல நல்லா ரிலாக்ஸா ஸ்விம் பண்ணிட்டு இருக்குங்க. சரி, சூப்பரா ஸ்விம் பண்ணுது. சரி, ஸ்விம் ஸ்விம். ஸோ இன்னைக்கு வந்து ziplining and canopy tour. நானும் சரஸும் இந்த canopy tourல போகிறோம், canopy bikeல. செந்தில் இதில் போகிறாரு ziplining-ல. ஸோ கோஸ்ட்ரிக்காவில் ziplining ஆர் canopy ride வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர், எல்லோரும் போவாங்க. ஸோ அதான் இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறோம்.
ஸோ அல்டிமேட் ட்ரீ டாப் அட்வென்ச்சர் தி அவதார் ஆக போகிறோம். ஸோ இந்த பைக்கில் தான் ஏறி இந்த காட்டுக்குள்ளே போக போகிறோம். ஆதர்ஷ் ரெடியாக எல்லாம் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு ரெடியாக இருக்கான். சரஸும் அட்வென்ச்சராக கிளம்பிடுச்சு என்னோடே வரப்போகுது. ஸோ நானும் வரப்போகிறேன். ஸோ எங்களோட ஜிப்லைனிங் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு பேக்கரியில் வந்து பைனாப்பிள் பாய், கேரட் கேக் அண்ட் கேனலி அண்ட் சரஸ்க்கு வந்து குக்கி எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு ரிலாக்ஸிங்காக இந்த மாதிரி ஒரு குட்டி பேக்கரி பின்னாடி இப்படி ஒரு வியூவோட உட்காந்து சாப்பிட போகிறோம். ஆதேஷ் ஒழுங்காக போஸ் கொடு அம்மாவுக்கு, கரெக்டாக கொடுங்க. சரஸ் யூ கிவ் போஸ். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் லஞ்சு சாப்பிடுவோம், லஞ்சு ஸ்லாஷ் டின்னர், எங்களோட ஃபைனல் லஞ்ச் ஸ்லாஷ் டின்னர் இன் கோஸ்ட்ரீக்காவில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எல் ஏவியான் அப்படின்ற ரெஸ்டாரண்ட். அதாவது இது வந்து ஃபைட்டர் ஜெட் அதை வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பாப்புலர் இங்கே வந்து மேனுவல் ஆண்டானியோ கோஸ்ட்ரிக்கோவில் வந்து இந்த இந்த இது எங்கள் இதிலருந்து எங்கள் ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு நல்ல ஒரு பாப்புலரான ஒரு ரெஸ்டாரண்ட் இது எல் ஏவியான். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கும் அங்கேயும் அதே மாதிரியே பின்னாடி ஓஷன் வியூ எல்லாம் இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் ஃபிஷ்ஷு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் உட்காந்து இந்த பீச் சைட் செட்டிங்கோட ஃபிஷ்ஷை சாப்பிட போகிறேன். என்னோடய ஃபேமிலி வந்து எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க ரெடியாக சாப்பிட்றதுக்கு. ஸோ நானும் போய் என்னோடய லஞ்சை என்ஜாய் பண்ண போகிறேன். Yummy lunch is ready. Fried red snapper, salsa, அதுக்கப்புறம் என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் ஆதர்ஷ் வந்து அவனோட பர்கரை வந்து பர்கரா சாண்ட்விச், ஆதர்ஷ் சாண்ட்விச் என்ஜாய் பண்ணியிருக்கான். சரஸ் ஆல்மோஸ்ட் அதோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சிக்கன் நக்கெட்ஸை முடிச்சிடுச்சு. செந்தில் உங்கள் ஃபுட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஓகே, நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான இதோட எங்களோட கோஸ்ட்ரிக்காவோட லஞ்ச் ஃபைனல் லஞ்ச் முடிய போகுது. ஸோ நன்றி நன்றி வணக்கம். ஸோ பியூட்டிஃபுல்லாக இந்த ஓஷனில் வந்து சன் செட் ஆக போகுது. ஸோ மணி வந்து 6 மணி ஆகுது. ஸோ இதோட மேனுவல் ஆண்டானியோ விலாக் முடிய போகுது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட்டோட இந்த விலாகை என் பண்ணலாம். நன்றி நன்றி வணக்கம்.